வணக்கம், நான் டாக்டர் ராமசுப்ரமணியன் பேசுகிறேன். திரு உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு அமைச்சர் அவர் பேசிய பேச்சு முழுவதுமாக கேட்டேன். அது இன்றைக்கு பல பத்திரிகைகளிலும் வந்திருக்கின்றன. அவர் சனாதனம் என்பது பற்றி பல விஷயங்கள் உள்ளன, அவைகளெல்லாம் நிச்சயமாக வேறறுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். உதாரணமாக இந்த பெண்களுக்கு மொட்டை அடிக்க வேண்டும் கணவன் இறந்த பிறகு என்கின்ற வகையில் ஒரு பழக்கம் இன்று கூட தொடர்கின்றது. இது ஒரு சரியான போக்காக நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் இதை பற்றி கட்டாயமாக பேச முடியும். என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மாக்கே எங்கள் அப்பா இறந்த பிறகு இந்த மாதிரி ஒரு நல்ல பிராமின் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய இடத்துல உன்னுடைய அம்மாக்கும் தலையை மொட்டை அடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அன்றைக்கி நானும் என்னுடைய சகோதரிகளும் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் இது வந்து ஏற்கக்கூடியதா? அதே போல் ஒரு வெள்ளை புடவை தான் ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுவதெல்லாம் ஏற்கக்கூடியதா? இதெல்லாம் பற்றி அவர் பேசியிருக்கின்றார். இத்தகைய மூட பழக்க வழக்கங்கள் தொடரும் என்றால் அது நல்லது இல்லை என்று பேசியிருக்கின்றார். இதில் என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க? அதே போல் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது தவறானது. இன்னும் கூட இன்றைக்கி கூட அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. உதாரணமாக மறுபடியும் நான் என்னோடய வீட்டையை பற்றி பேசுகிறேன். என்னுடைய சகோதரிக்கு அவள் வந்து பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய பெரியவளாக ஆகிவிட்டாள் என்ற காரணத்துக்காக அவளுடைய படிப்பை நிறுத்தி விட்டார்கள். உடனே கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து எல்லாம் நல்லா இருக்காங்க. அது அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்மணி அந்த பெண்மணிக்கு படிப்பு இல்லாமல் செய்கின்ற ஒரு செய்கை என்பது சரியா என்று நான் கேட்கின்றேன். மூணாவதாக இது என்னுடைய ஃபேமிலியை பற்றியே நான் பேசுகிறேன். அதாவது ஒரு கல்யாணம் ஆன பெண் வந்து ஒரு வேறு ஆடவனை தன்னுடைய கணவனத்தில் வேறு ஆடவனை பற்றி நினைத்தால் கூட அவள் வந்து ஒரு விபச்சாரி அப்படிங்கிற மாதிரி மனு நீதியில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இதெல்லாம் பற்றி ஒரு சர்ச்சை நடந்துட்டுருக்கு. அதாவது ஒரு பெரிய ஸ்காலர்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய அம்மா அப்பா கேட்டேன், என்ன இதெல்லாம் அபத்தமாக இருக்கின்றது, இந்த மனுநீதி சாஸ்திரத்தை இப்படிலாம் இருக்குன்னா இதெல்லாம் எப்படி ஏற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக பேசினார்கள். இதை நான் எதற்கு சொல்கின்றேன் என்றால், இத்தகைய மூட பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணப்பாட்டிலேயே தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கின்றார். ஆகவே அது ஏதோ ஹிந்து மதத்தை ஒழித்து விட வேண்டும் என்று பேசவில்லை. அவரும் விளக்கமும் கொடுத்திருக்கின்றார். 80% மக்களை ஒழித்து விட வேண்டும், அவர்களை கொன்று விட வேண்டும் என்றால் நான் பேசினேன். இத்தகைய மூட பழக்க வழக்கங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தான் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னார். அதில் என்ன தவறாக இருக்க முடியும்? ஏதாவது அதை உடனே திரித்து ஹிந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி நான் கேட்குற ரொம்ப மனசு வெதும்பி போய் கேட்கின்றேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற எண்ணத்தில் வடலூர் வள்ளலார் அவர்கள் சாப்பாடு இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் இன்று வரை வடலூரில் சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இத்தகைய ஒரு அருமையான திட்டத்தை நம்முடைய முதல்வர் கொண்டு வருகின்றார். அது என்னென்னா, காலையிலேயே பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் செல்கின்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்னால் அதை போய் ரொம்ப கேவலமாகவும் கொச்சையாகவும் சாப்பாடு ரெண்டு வேளை போடப்படுகின்ற அதனால் கக்கூசுகள் நிரம்பி வழிகின்றன என்று பேசுவோம். இதெல்லாம் தான் சனாதன ஒரு சிஸ்டமாக நாம் பார்த்தோம் என்றால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இத்தகைய பழக்க வழக்கங்கள் ஒழிக்கப்படமா வேண்டுமான இதெல்லாம் மனசில் அது ஒரு குழந்தைகளை சாப்பாடு போடுறதையே வந்து கேவலமாக பேசுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றதென்றால் இதெல்லாம் அடிப்படையான காரணம் என்னென்னா, இதுக்கு அந்த அதாவது ஒரு மென்டலி ரிட்டார்டட் பீப்புள் இல்லை, அதாவது அவங்களுக்கு ஒரு பர்வர்டட் பிரெயின் பர்வர்டட் மைண்ட் இருப்பதால் தான் இத்தகைய பேச்சுகள் எல்லாம் வருது. இதைத்தான் அவர் வந்து வேண்டாங்கிறார். இது பேசுவது என்ன தவறுன்னு நினைக்கிறேன். இது அவர் பேசியது சரிதான். ஆகவே திரு உதயநிதி ஸ்டாலின் ஹிந்து மதத்தை பற்றி ஹிந்து மதத்தை ஒழித்து விட வேண்டும் என்று பேசவில்லை. மாறாக சில பழக்க வழக்கங்கள் அவைகளெல்லாம் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும். அது வந்து மலேரியா போல் கொசு போல் அப்படி போன்ற விஷயங்கள் அவைகளெல்லாம் அவைகளெல்லாம் நிச்சயமாக சமூகத்தில் நீக்கப்பட வேண்டும் என்று பேசினால் அதில் என்ன தவறாக இருக்க முடியும்? ஆகவே இதை வந்து பெருசாக பேன பெருமாளாக்கிற மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஹிந்து மதத்தை மிக கேவலமாக பேசிவிட்டார்.
அதை வந்து இந்து மதத்தை அழித்து விட வேண்டும் என்று பேசிவிட்டார்னு இதை பற்றி இந்தியா முழுக்க பொய்யான தகவல்களை சொல்லிக்கொண்டிருப்பது என்பது மிக தவறானது. இதை வந்து அவரவர்கள் உணர வேண்டும். இத்தகைய பேச்சுக்கள் நடவடிக்கைகள்லாம் சரியில்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும். இது நான் எதுக்காக சொன்னேன்னா, என்னுடைய குடும்பத்திலேயே இத்தகைய ஒரு சில மூட பழக்க வழக்கங்கள் இருந்தன. அவைகளெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு என்னையும் என்னுடைய சகோதரிகளும் பாதித்தன என்பதை பற்றி நான் எடுத்து சொல்கின்றேன். அதே போல் என்னுடைய அம்மாவுக்கு கூட அத்தகைய கடும் கோபங்கள்லாம் பல நேரங்களில் ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு எண்ணப்பாடுகள் இருக்கும்பொழுது அப்போ அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ அந்த ஒரு பெண்மணி கல்யாணம் ஆனவள் ஒரு வேறு ஒரு ஆணவனை பற்றி சற்று நினைத்தால் அவள் வந்து விபச்சாரம் செய்கின்ற வியாபிசாரம் அப்படிங்கிற மாதிரி மனுநீதியில் இருக்கின்றது, இதெல்லாம் ஏற்க முடியுமா? ஆகவே இத்தகைய ஒரு பழமை என்ற வகையினிலே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அவர்களெல்லாம் நாம் வந்து பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுவது மிக மிக தவறானது. ஆனால் இதை பற்றி பேசுகின்ற சனாதனவாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் தவறான முறையிலே இத்தகைய பழக்க வழக்கங்களை தொடர்கின்றார்கள். இதற்கு நாம் வந்து முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சமூகமே இத்தகைய ஒரு கொடுமைகளை ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதில் எந்த தவறுமே இல்லை. இது பப்ளிக்காக வரட்டும், பேசப்ப இந்த இஷ்யூ வந்து லெட்டஸ்ட் டிபேட் ஓப்பன்லி இன் பப்ளிக் ஃபோரம். ஆகவே இது வந்து கொச்சைப்படுத்தி ஏதோ ஒரே ஸ்டேட்மெண்ட்டை வச்சுன்னு அவர் இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசினார் என்பது மிக தவறானது என்பது தான் என்னுடைய கருத்து.